World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Vaivin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். என் நாவில் இருந்து என்னை வழிநடத்தக்கூடிய வராகி அன்னையை தொழுது என் அத்தனை குருமார்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் என்ற தாரக மந்திரத்துடன் என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். ஜோதிடன் என்ற பெருமையுடன் வாழ்க்கையில் நம்ம வந்து பயணிக்கக்கூடிய காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா முன்னேற்றம். நான் வாழ்க்கையில் எப்போ ஜெயிப்பேன், எனக்கான ஒரு முன்னேற்றமான காலம் எப்போ வரும் அப்படின்ற விஷயங்கள் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஓகேங்களா, மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஒவ்வொரு நேரத்துலையும் குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் நான் படிப்பில் நல்லா படித்து முன்னேறணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு இளைஞனாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய கனவுகளை நான் ஜெயிக்கணுன்ற ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை இருக்கும். ஒரு தகப்பனான கோயில் சூழ்நிலையில் என்னுடைய குடும்பத்தை தாங்கி நின்று வலுவேற்றணும், அதில் நான் முன்னேறணும், வீடு கட்டணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தாத்தாவான பிறகு என்னுடைய சக குடும்பங்கள் வந்து இன்னும் விருத்தியாகணும், அவங்களுடைய சுகங்களை நான் பார்க்கணுன்ற ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எய்மில் தான் செய்யும் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் எடுத்துக்கூடிய டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் மாற்றினால் வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு டைட்டில் எடுத்திருக்கேன். சார் பேட்டர்ன்னா என்ன சார்? முதல்ல பேட்டர்ன்னா செயின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது ஒன்றை ஒன்றோட லிங்க் பண்ணுறது தான். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ஸ்கெச், ஒரு வீடு கட்டுறது மாதிரி என்ன பண்ணுவோம், ஒரு பிளான் போடுமா, இந்த இடத்துல சமையல் கட்டு இருக்கணும், இந்த இடத்துல பாத்ரூம் இருக்கணும், இந்த இடத்துல வந்து பெட்ரூம் இருக்கணும், இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், பிளானிங் என்பது முன்னாடியே இருக்கும். அப்போ வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் அப்படின்னா முதல்ல முன்னேற்றம் அடைஞ்சாங்கல்ல அவங்கள வந்து ஒரு முன்மாதிரி எடுத்துக்குவோமா. நம்ம ஒரு அரசியலுக்கு போதும் அப்படின்னா நான் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும். உதாரணத்துக்காக சொல்கிறேன், கலைஞராக கூட இருந்துட்டு போகலாம் நம்ம நினைப்போம். சினிமாவில் போகணும் அப்படின்னா நான் ரஜினி மாதிரி ஆகணும். அப்போ ஒவ்வொருத்துக்குனது அவங்கள தான், அவங்க தான் கோல் அப்படின்ற ஒரு விஷயங்கள, இந்த எய்ம் அப்படின்ற விஷயங்களை பதிவு பண்ணிக்குவாங்க. அதுதான் முன்னேற்றத்துடைய முதல் வழி. அதே போல் நம்ம ஒரு பேட்டர்னை உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த பேட்டர்னை சாதிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் யார், அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், அவங்களோட நம்ம எப்படி இணைஞ்சு செயல்படணும், அவங்கக்கிட்ட நம்ம என்ன விட்டு கொடுக்கணும், ஓகேங்களா அப்படின்ற விஷயங்களை நீங்கள் உள்வாங்கிக்கணும். ஓகேங்களா, அப்போ இப்போ நீங்கள் எந்த துறையில் வேணால் எடுத்துக்கோங்க, நான் என்னோடய துறையை எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம துறையில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு பேட்டர்ன் உருவாக்கணும். பேட்டர்னா என்னென்னா வெற்றியாளர்களுடைய லிஸ்ட். இதில் வந்து நீங்கள் யாரும் ஏமாற்ற போகல. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பாண்டியனை கேட்ட போனால் அவர்கிட்ட ஈஸியாக ஜோதிடம் கற்றுக்கலான்ற ஒரு பேட்டர்னை அவர் உருவாக்கி வச்சிருக்காரா, உருவாக்கி வச்சிருக்காரா இல்லையா? அந்த பேட்டர்ன் இப்போ தர்மசாஸ்திரம் உருவாக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த பேட்டர்ங்கிறது என்ன அப்படின்னா உருவாக்கம், நம்ம தான் உருவாக்கணும். அப்போ மூணாம் இடம் ஐயா முதலே சொல்லிட்டாரு, உருவாக்குதல் என்பது என்ன வரும், மூணாம் இடம். நம்ம முயற்சியிலையும் பயிற்சியிலேருந்து என்ன இருக்குங்க இந்த பேட்டர்னை உருவாக்க முடியும். ஓகேங்களா, அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு பேட்டர்ன். உதாரணத்துக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா என்னுடைய நண்பர் ஒருவர் வீடு வாங்குறாரு. நீங்கள் நல்லா பாருங்க, உங்களுடைய நண்பர் ஒரு வீடு வாங்கும்போது நமக்கும் அந்த எண்ணம் சீக்கிரமாக வந்துடும், நம்மளும் அதுக்கான முயற்சியில் இறங்குவோம், வீடு கட்டுவோம். நம்மளுடைய நண்பருக்கு கல்யாணம் ஆகும், நமக்கும் கல்யாணம் ஆகும், இல்லை ஏற்கனவே நம்ம கல்யாணம் ஆகிருப்போம். அதே ஒரு நிகழ்வு எங்கு நடக்கிறதோ அது சார்ந்த அந்த அலைவு சொல்லணும் இல்லையா, காந்த அலைவுன்னு சொல்லணும் இல்லையா, அந்த அதுதான் அந்த நுணுக்கமானது. என்ன பண்ணுங்க, அப்படியே ஒரே மாதிரியான இயக்கங்களை உருவாக்கிட்டே இருக்கும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவாய் மாறுவாய் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு பேட்டர்னை உருவாக்கும் போது அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கணும், அந்த பேஷண்ட் இருக்கக்கூடிய தப்பான விஷயங்களை தள்ளி வைக்கணும். இது வாழ்க்கைக்கான பேட்டர்ன். ஓகேங்களா, வாழ்க்கைக்கான பேட்டர்ன். ஒரு பேட்டர்னை உருவாக்கணும்னா முதல்ல உருவாக்கங்கிறது மூணாம் இடம். எந்த ஒரு பாவமும் அதனுடைய மூணாம் பாவத்தை மையப்படுத்தி தான் வளர்ச்சி அடையும். ஒரு பாவத்தை யார் வளர்த்துடுவாங்க, மூணாம் பாவம் வளர்த்துடும். அந்த பாவத்தை வளர்க்கணும், எத்தனை பாவம் வளர்க்கும், அதோடைய மூணாம் பாவம் வளர்த்தோம். உங்கள் ஜாதகத்தில் ஒன்று மூணாம் பாவம் நல்லா இருக்கணும், இல்லை மூணுக்கு மூணாம் பாவமான அஞ்சாம் பாவம் நல்லா இருக்கணும்.
இந்த ரெண்டு பாவத்துல ஏதோ ஒரு பாவம் நல்லா இருந்தா கூட உங்களுடைய என்னதுங்க முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி அடையும். இல்லைன்னா மூணாம் அதிபதி எங்க இருக்காரோ அதுக்கு மூணாம் பாவம் நல்லா இருக்கணும். இந்த மூணு ரூபாய் மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். மூணாம் அதிபதி லக்னத்தில் இருந்தா ஜாதகன் முயற்சியாளர், அதை ஐயா முதலே சொல்லிட்டார், என்னுடைய வேலையை அவரே முன்னாடி முடிச்சிட்டார். மூணாம் அதிபதி எங்க இருக்காரோ அந்த பாவம் உங்களுக்கு ஒரு முயற்சி தூக்கி விடுக்கும்னு அர்த்தம். அப்ப எந்த பாவம் மூணாம் அதிபதி அஞ்சாம் அதிபதியோடு சேர்ந்திருக்காரு. அப்ப நீங்க முயற்சி ஆரம்பிக்கும் போது யார்ட்டு இருந்து ஆரம்பிக்கணும்? குழந்தைகிட்ட இருந்து ஆரம்பிக்கும். சார் எனக்கு குழந்தைய பிறக்கல சார், தாத்தா இருக்காரா? தாத்தாட்ட இருந்து ஆரம்பி. குழந்தையும் இருக்கா? இங்கேயும் விட்டுட்டு அங்கேயும் விட்டு குழந்தை வீட்டிலிருந்து ஆரம்பி. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த மூணாம் அதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டதிபதியோடு சேர்ந்து செய்வது என்பது தான் முதல்ல வெற்றிக்கான முதல் படி. ஓகேங்களா? இதை நீங்கள் எல்லாருமே பண்ணணும். அப்போ லக்னத்தில் வந்து மூணாம் அதிபதி இருந்தார்னா ஜாதகர் என்ன பண்ணுவார்? அவரே முயற்சியாளர் தான், அவர் எதை வேணால் முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அவர்னால. இப்போ ரெண்டாம் அதிபதியோட மூணாம் அதிபதி என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு விஷயத்துக்கும் முயற்சி பண்ணும் போதும் குடும்பத்தில் ஆலோசனை கேட்கறது, புரியுதுங்களா? குடும்பத்தை கேட்டுட்டு பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். மூணாம் அதிபதி மூணுலேயே இருக்கார். இப்போ யார்கிட்ட கேட்கணும்? அவர் சகோதர உறவுகள்கிட்ட கேட்கணும். கேட்டுட்டு தான் நீங்கள் பண்ணணும். சார் எனக்கு சகோதரம் இல்லை சார். ஹாயாக வண்டி எடுத்துட்டு ஒரு 3 கிலோமீட்டர் பயணம் போங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும், அதுக்கப்புறம் முயற்சி பண்ணிக்கிங்க, ரைட்டா? அடுத்தது மூணாம் அதிபதி நாளில் இருக்கார், யார்கிட்ட கேட்கணும்? அம்மாட்டும் ஒரு கேளுங்க, உங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நான் ஜெயிக்கிறேன் என்ன பிஸ் ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு கேளுங்க. அஞ்சாம் இடத்துல இருந்தால் தாத்தா இருந்தால் தாத்தா, தாத்தா இல்லைன்னா குலதெய்வம். சப்போஸ் குழந்தைங்க இருக்கான்னா பாப்பா நான் பண்ணுற பாப்பா எனக்கு வந்து நீ மிஸ் பண்ணு அப்படின்னு கேளுங்க. ஆறாம் இடத்துல இருக்கார், யாரை கேட்பீங்க? ஓகேங்களா? தாராளமாக கேட்கலாம். வேற யாரு? நாளுக்கு மூணாம் இடம் யாரை வேணா நீங்கள் எடுத்துக்கலாம். நாளுக்கு மூணாம் இடம், ஓகேங்க, தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்தது ஏழாம் இடம், நம்மளுடைய கணவன் அல்லது மனைவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கான அபிப்பிராயத்தை கேட்டு ப்ளஸ் பண்ணிக்கலாம். எட்டாம் இடம், 7-2 மனைவியோட குடும்பம். ஒன்பதாம் இடம், தந்தை நம்மளுடைய குருமார்கள். உடனே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி ஒன்று விஷயத்தை பண்ணுறேன், எனக்கு உங்கள் ப்ளஸ் பண்ணுங்க, கேட்கலாமா? பத்தாம் இடம், மாமியாரா பழம்மா. மூணாம் இடம், மாமனார் வருவாரா? அடுத்தது பதினொன்றாம் இடம், மூத்த சகோதரம். தாராளமாக பண்ணலாமா? இல்லைன்னா நம்ம ஒரு நாள் சைட் அடிச்சிட்டு இருக்கிறோம், அவங்க கூட கூட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ண போகிறோம், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிமா நீயம்மா இப்படி யோசிக்கிற, ஓகேங்களா? அடுத்தது பன்னெண்டாம் இடம், அம்மாவுடைய அப்பா, அப்பாவுடைய அம்மா. இது வந்து முதல்ல இந்த பேட்டனை உருவாக்குறதுக்கான முதல் படியை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன், இன்னும் உள்ளுக்குள்ளேயே நான் போகல, சப்ஜெக்டுக்குள்ளேயே போகல. ஓகேங்களா? ஒரு படி ஜெயிக்கிறதுக்கு உண்டான பேட்டனை உருவாக்கணும், அதுக்கான முதல் படி இது. முதல்ல நம்ம யாரை கூட செய்யணும், யார்கிட்ட ப்ளஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் உள்வாங்கிக்கணும். இப்போ அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பேட்டன்கிறது என்னென்னா ஒரு நிறைய கிரிக்கல் சேர்ந்து ஒரு வடிவம் கொடுத்தா அது பேர் பேட்டன். அதனால் உண்மை ஒரு கோடு போட்டு 4 கோடு அப்படி நினச்சோம்னா சதுரமாக மாறிடுதா? ஒரு வட்டு சுழிச்சுட்டோம் வட்டமாக மாறிடுதா? அப்போ ஒரு பேட்டன்கிறது என்ன? நிறைய கிரிக்கல்கள் ஒன்றிணைந்த ஒரு கூட்டமைப்பு தான் என்னதுங்க பேட்டன். அதை கிரிக்கலாகவும் நினைக்கலாம், அழகான வடிவமாகவும் நினைக்கலாம். அது நம்மளுடைய நினைவை பொறுத்து. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு பேட்டன் உருவாக்கணும். சார் இந்த பேட்டன் எனக்கு மீண்டும் புரியல சார் அப்படின்னா, முதல்ல பேட்டனுக்கான முதல் விஷயம் என்னென்னா, காலையில் நான் எழுந்திரிச்ச உடனே என்னுடைய வேலை என்னது நடக்கும், இந்த செல்ஃபோனை இப்படி ஆன் பண்ணுவோம். முதல்ல நம்ம தான் பண்ணுவோம், மேக்ஸிமம் டைம் என்னன்னு பார்ப்போம். இல்லைன்னா ஏதாவது சாமி வச்சுருந்தா சாமி பார்க்கறதுக்காக பார்ப்போம். நான் உள்ளுக்குள்ளே பணத்தை வச்சுருக்கிறேன், எந்திரிச்சோன்னு பணத்தை பார்க்கறதுக்காக. நமக்கு அதானே வேணும், ஓகேங்களா? பார்க்கறதுக்காக பண்ணுவோம். அப்போ இப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இதில் என்ன எழுத்துக்கள் தெரிஞ்சு நமக்கு அது மனசில் என்ன ஆகும்? பார்த்த உடனே முதல் பார்வை என்னது? எப்பயுமே நடக்கும் இல்லையா, காலையில் எந்திரிச்சு கண்ணு வெளிச்சோடனே நீங்கள் முதல் எதை பார்க்குறியோ அதை நோக்கி தான் அன்றைக்கி பயணம் இருக்கும், அதை நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருப்பீங்க. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாக்குதா? இதில் இன்னொரு விஷயம், நம்ம பேட்டன் போடுவோமா? செல்போன் ஆன் பண்ண என்ன பண்ணுவோம்? பேட்டன் போடுவோம். ஓகேங்களா? இந்த பேட்டன் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை செய்யும். மூணாம் இடம் முயற்சி, மூணாம் இடம் கையை.
இல்லையா? இந்த கைங்கிற என்ன நட்சத்திரம்? அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்தில் யார் உச்சமாகறா? புதன் உச்சமாகறாரு. புதன் இந்த காலாபசனுக்கு யாரு? மூணு ஆறு கூடியவர். அவர் எங்க நீசமாகறாரு? பன்னெண்டாம் இடத்துல. அப்ப உங்களுடைய முயற்சிகளை, உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் நீங்க இந்த புதன் புதன் தான் நம்ம வந்து நிற்கக்கூடிய எல்லாமே தகவல் தொடர்பு எல்லாமே இதில் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா பன்னெண்டாம் இடம் விரயமா? விரயம் இல்லாமல் தவிர்க்க முடியுமா? அப்போ இந்த விஷயத்தை பேட்டர்ன் போடும்போது உங்களுக்கான பேட்டர்னை நீங்கள் உருவாக்குறீங்க. சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம், இன்சில் போட்டுக்குவோம். சில பேர் இன்சில் போட்டுக்குவோம், சில பேர் சிம்பிள் ஏதாவது போடுவோம், மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது எப்படியாவது ஒன்று ரவுண்ட் பண்ணுறது கிறுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் போடுமா போட மாட்டோமா? அந்த சிம்பிளை நமக்கு தேவையான சிம்பிளாக மாற்றிக்கிட்டா? அந்த சிம்பிளை நம்ம வாழ்க்கையில் நம்ம இதை மட்டுமே தொட்டா போதும், நம்ம ஜெயிச்சுன்னு ஒரு நம்பர் இருக்குமில்ல, ஒரு சிம்பிள் இருக்குமில்ல, அந்த சிம்பிள் வர மாதிரியான விஷயங்களை அந்த பேட்டர்னை நம்ம உருவாக்கிட்டோம்னா, தினசரி அதை போட்டுட்டு வந்தோம்னா, தினசரி அதை பார்த்துட்டு வந்தோம்னா சொல்லுங்க என்ன நடக்கும்? நான் சொல்றது லாஜிக் மீறி ஏதாவது போதா? ஓகேங்களா? அப்ப நம்ம ஒரு விஷயத்தை பண்றோம், அந்த விஷயத்த தினசரி பார்க்கணும், தினசரி எழுதணும், தினசரி செய்யணும். அதை தொடர்ந்து செய்யும் போது உங்களுடைய பேட்டர்ன் என்னது ஒரு சரியான அமைப்புல உருவாகிரும். ஓகேங்களா? இப்ப நான் வந்து இந்த பேட்டர்ன் உருவாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்றேன். முதல்ல நீங்க போனோம்னு என்ன பண்றீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க கூட பழகிறவங்க, உங்க கூட இருக்கிறவங்க, உங்க கூட பேசுறவங்க, அது அம்மா அப்பா தங்கச்சி மாமன் மச்சான் ஃப்ரெண்டு யார் வேணா இருந்துட்டு போறாங்க, ஒரு லிஸ்ட் போடுங்க. புரியுதுங்களா? குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு லிஸ்ட் என்னன்னா ஒரு 50 பேர் போடுவோம் குறைஞ்சபட்சம். இதுல அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோன் கெடுப்போம். உங்க போன் எடுங்க. இந்த வாரத்தில், இந்த ஒரு வாரத்தில் இந்த லிஸ்ட்ல நான் அதிகமாக யார்கிட்ட பேசியிருக்கிறேன்னு எடுங்க. அப்படிங்களா? இப்போ ஒரு 10 பேர் இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. இந்த 10 பேரோட எழுத்துக்களை மட்டும் எழுதுங்க. இந்த 10 பேரோட எழுத்துக்களை மட்டும் எழுதுங்க. இந்த 10 பேர்கிட்ட இதில் யாரெல்லாம் நல்ல விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க, யாரெல்லாம் அழுதியிருக்காங்க, ஒப்பாரி வச்சுருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு போடுங்க. ஒரு 4 பேர் 5 பேர் நல்லா இருக்கும், மீதி 5 பேர் வேற மாதிரி இருக்கும். இந்த 5 கழிச்சு விட்டுருங்க. இந்த நல்லா இருக்கு கூட சொன்னாங்க இல்லையா, உங்களை பற்றி நினைக்கிறாங்கல்ல, கண்ணு சாப்பிட்டியாடா என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்களா? அப்படி ஏதாவது முயற்சி பண்ணும்போது பூஸ்டப் பண்ணுறாங்களா? வீடு வாங்குறதுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை உற்பத்தி ஆகக்கூடிய விஷயங்களை நீங்கள் வளர்கிறதுக்கு, அவங்க வளர்கிறதுக்கு, குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணுறாங்களா? அந்த லிஸ்ட் எடுங்க. அவங்களுடைய முதல் 4 எழுத்துக்களை மட்டும் நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு 4 பேர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, யார் வேணா இருக்கட்டும், அந்த நாம எழுத்துக்களை எல்லாம் ஒன்றாக்குங்க. அந்த நாம எழுத்துக்களை ஒன்றா எழுதுங்க. அது என்னென்ன நட்சத்திரம் பஞ்சாங்கம் கூட்டிருக்குது இல்லை, பஞ்சாங்கத்துக்கு எதுவும் கூட்டிருக்காங்களா இல்லையா? நேராக அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நேராக 4 எழுத்து இருக்கா? அப்போ அந்த நாம எழுத்துக்கு நேராக அவங்க எந்தெந்த எழுத்துக்களில் எந்த நட்சத்திரத்தில் அவங்க நம்மளை டச் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை நோட் பண்ணுங்கள். புரியுதா? நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நான் எழுதின லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் ஒரு 2 அல்லது 3 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? எழுதின நட்சத்திரத்தில் இதில் ஒன்றும் இல்லாததெல்லாம் நான் ஒன்றும் எழுதலை, இருக்கிறது தான் திருப்பி கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? சார், இப்போ நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் இதை பண்ணணும், இக்னோர் பண்ணணும், வேண்டாதவற்றை அழிச்சிடணும். எனக்கு இது தேவையில்லைன்னா அது டஸ்ட்பின் போயிடணும். எது நமக்கு தேவையில்லையோ அது என்ன பண்ணணும், அது டஸ்ட்பின் போயிடணும். எது நமக்கு தேவையோ அதை பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கணும். இதுதான் நம்ம ரூல். அப்போ வேணுங்கிறது என்ன பண்ணணும் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களை வந்து ஒரு விஷயம் வேணாம், இப்போ ஒரு நம்ம இடம் வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. நான் என் நண்பன் ஃபோன் பண்ணுறேன், சார் இந்த மாதிரி நான் இடம் வாங்குறேன் சார். அப்போனா அவங்க என்ன பண்ணணும்? என்னால் முடியும், நீ கண்டிப்பாக பண்ணுவீங்க, நீங்கள் 100% பண்ணிடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை பூஸ்டப் சொன்னான்னா அது நல்லது. டேய், நானே இப்போ தான் இடம் வாங்கினேன், படாத பாடுபட்டுருக்கிறேன்டா, தயவு செஞ்சு நீ வாங்காதரா அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஆகும், அது நெகட்டிவா? இப்படி தான் ஆகும். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் நீங்கள் 2 வகையாக எடுத்துக்கலாம். உன் நண்பன் உனக்கு முன்னாடி இடம் வாங்கி அவன் மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, நீ மாட்ட போகிறன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா கான்செப்ட்டு? நான் தான் என்ன சொன்ன, 7 கூட்டாளின்னு சொல்லிக்கிறோம்ல, உனக்கு 7 வேலை சினிமாவில் செய்யாதா? இப்போ என் நண்பன் வீடு கட்டிட்டா நல்லா இருக்கான்னு நான் என்ன பண்ணுவேன், வீடு வாங்கி கட்டலாம் நல்லா இருப்பேன்னு அர்த்தம். அப்போ ஒரு செய்கைக்கு முன்னாடி அதோடைய தன்மை உங்களுக்கு கிடச்சிரும். அது எப்படி நடக்குன்ற விஷயங்கள் முன்னாடி உங்களுக்கு கிடைச்சிரும், நீங்கள் யூகிக்கணும் அதை. ஓகேங்களா? அப்போ இதுதான் பண்ணணும். அப்போ அவன் முன்னாடி மாட்டிட்டான்னு சொல்லிட்டானா நம்ம அவாய்ட் பண்ணிடணும்.
அதையும் நீங்க யோசிக்கணும். ஆனா அவன் வந்து உன் வீடே கட்டல, கட்டுறதுக்கு முன்னாடி தடுங்குறான்னா அது நமக்கு ஆப்புன்னு அர்த்தம். அவன் எதுவுமே பண்ண கிடையாது, ஆனா ஆரம்பிக்கும் போது ஏன்னா நீ வாங்குற அப்படின்னு சொன்னா அது நெகட்டிவ்னு அர்த்தம். அப்ப பாசிட்டிவ் எப்படி எடுக்கணும், நெகட்டிவ் எடுப்பின்ற விஷயங்கள் நீங்க உறிஞ்சுக்கணும். அனுபவத்துல சொன்னா ஏத்துக்கலாம், அனுபவம் இல்லாம சொன்னாங்கன்னா ஏத்துக்க முடியாது. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், முதல்ல பேட்டர்ன் உருவாக்கிக்கணும். இதுக்கு அடுத்த லெவல் நீங்க பேட்டர்ன் போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ள வரக்கூடிய வார்த்தைகள், பேசக்கூடிய நோக்கம், அதிகமான வார்த்தைகள். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தான், எனக்கு ரெண்டாம் இடம் என்பது என்னது, வாக்கு. நம்ம ஜோதிட தொழில் இருக்கமா, ரெண்டாம் இடத்துல வந்து வாக்கு மட்டும் கொடுத்துட்டோம்னா எப்படியாவது ஒன்று காப்பாத்திடணும். ஓகேங்களா? அதுதான் முதல் வேலை. ஜோதிடராக இருக்கக்கூடிய நபர்கள், நமக்கு பணம் வரணுமா? இப்போ ரெண்டாம் இடம் தானே பணம், பணம் நமக்கு வரணும் தானே. பணம் வரணும்னு நம்ம என்ன பண்ணணும், வாக்கு கரெக்டாக இருக்கணும்னு அர்த்தம். இப்போ நான் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு 11 மணிக்கு கூப்பிடுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, கூப்பிடணும். இல்லை கூப்பிட முடியினாலும் கூப்பிட்டு, சார் நான் பிஸியாக இருக்கேன், உங்களோட டைமிங் இந்த டைம் நீங்கள் சொல்லிடணும். ஒரு வேளை பிஸியாக இருந்தால் அதே மாதிரி யார்ட்டையாவது சொல்கிறீங்க, உங்களுக்கு நான் அடுத்த மாதம் வாய்ப்பு தரேன், இல்லை வேறு எதுக்காக சொல்கிறீங்கன்னா அவங்க அடுத்தடவை கொடுத்துடணும். நமக்கு கிடைக்கலாம் கூட கொடுத்துடணும். ஏன்னா சொல்லிட்டீங்க இல்லையா, வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி மட்டும் ஜோதிடர்கள் கண்டிப்பாக யோசிச்சே ஆகணும். வாக்கு கொடுக்காதவங்க விடலாம், சார் என்னால் இப்போ முடியாது, பின்னாடி பார்த்துக்கலாம் கூட சொல்லலாம். ஆனால் ஜோதிடர்களாக இருந்துட்டிங்கன்னா 100% வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா செய்யணும். அப்படின்னா முன்னாடி யோசிச்சுக்கோங்க, நம்மளால் செய்ய முடியுமா, நம்ம அதை பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு நீங்கள் வாக்கு கொடுக்கினா உங்களுக்கு பணம் வரும். ரைட்டா? அப்போ பணம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், வாக்கு முக்கியம். சரி, இப்போ நல்ல பணமா கெட்ட பணமான் இருக்குல்ல, ஓகேவா? நல்ல பணம்னா நேர்மையான வரையில் வரவங்களுக்கு நல்லதை சொல்லி நல்லதை வழிகாட்டி பண்ணீங்க அப்படின்னா அது நல்ல பணம். கெட்ட பணம்னா என்னென்னா, வரும்போது உனக்கு இந்த ரத்னக்கல்லு போடு, அந்த பரிகாரத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அங்கே கமிஷன் இங்கே கமிஷன் வாங்கினா அது கெட்ட பணம். இந்த நல்ல பணம் என்ன பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பாக குருவாக இருந்து உங்கள் குழந்தைகளுக்கு, பெரும்பணம் குருவா, பெரும்பணம் குருவா, குழந்தைகளுக்கு வழிகாட்டுமா வழிகாட்டாதா, கண்டிப்பாக அது விருத்தி பண்ணி கொடுக்கும். கெட்ட பணம் யார், ராகு. புரிஞ்சுங்களா? இது என்ன பண்ணும் உங்களுக்கு, நீ ஒருத்தங்கிட்ட கெட்ட வழியில் 2 ரூபா வாங்கும்போது இன்னும் உனக்கு அப்போ ஒருத்தர் இருப்பாங்க, இன்னொன்னொருத்தர் ஏமாற்றுவான், அவங்ககிட்ட நீ 4 ரூபா நிச்சயமாக இழந்து தான் ஆகணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் இந்த தொழிலில் பொறுத்தவரையிலும் நல்ல வழியாக நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்ல டெவலப்மெண்ட்டு, 5ஆம் இடம் குழந்தைகளுக்கு என்ன ஆகும், மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டு உண்டு. அதனால் அந்த பேட்டர்ன் உருவாக்குறதுக்கு முன்னாடி நமக்கான கோட்பாடுகள்னு போட்டு இதையெல்லாம் போடுங்க. ஓகேங்களா? பரிகாரம்ன்ற விஷயத்தில் பரிகாரம் பண்ணுறவங்களையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன், பரிகாரம் பண்ணுறவங்களையும் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் பரிகாரம் பண்ணுறத கமிஷன் வாங்குறத நான் தப்புன்னு சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன். என்ன சில பேர் வந்து நான் மாநாட்டிலே பரிகாரங்களை யாரும் அனுமதிக்கலை, என்னை கேட்டாங்க, இல்லைங்க சார் நான் அனுமதிக்க முடியாது, என் ஸ்டூடெண்ட் நான் சொல்லி தான் வளர்த்துருக்கேன், பரிகாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நானே போய் உங்களை ஒட்டன்னு வச்சுக்குவேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயா சொன்னாரோ ஆனால் இங்கே மாற்றி பண்ணுறாரு, ஐயாவே அனுமதிச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய கொள்கையை நான் யாருக்காகவும் மாற்றிக்க முடியாது. ஓகே, நண்பராக வரலாம், பரிகாரத்துக்காக இங்கே அனுமதி இல்லைன்னு சொல்லி தான் நான் யாருமே பரிகாரத்தில் அனுமதியே பண்ணலை, நம்ம மாநாட்டில் 2 தடவையும் நான் அனுமதிக்கலை. ஓகேங்களா? காரணம் என்னென்னா அது நமக்கு தேவையில்லை. வழிபாடுகள் போதும், எந்த நேரத்தில் எந்த தெய்வத்தை கும்பிடணுன்ற எழுதி அந்த வழிபாடுகள் போதுன்றதெல்லாம் நான் நம்புகிறேன், அது விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்ததாக நம்ம பேட்டர்னுக்குள்ளே போவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் எதுன்னு பாருங்கள். தெய்வ அனுகூல நட்சத்திரம், தெய்வ அனுகூல நட்சத்திரம் என்கின்ற சாதக நட்சத்திரம் இருக்குமா? எல்லாருக்குமே அதனுடைய 6வது நட்சத்திரம் அதோடைய சாதகத்தை கொடுத்தே தீரணும். இந்த சாதக நட்சத்திரம்னா என்ன, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கெட்ட கிரகம் கூட ஒரு தீய திசை நடக்குது, அந்த தீய திசையை கூட கண்ட்ரோல் ஆகக்கூடிய ஒரே நட்சத்திரம் 6வது நட்சத்திரம் தான். புரிஞ்சுங்களா? எப்பேற்பட்ட திசாபுத்தி நடந்தாலும் சரி, அந்த திசாபுத்தியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது 6வது நட்சத்திரம் தான். இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அதை சொல்லணும், மார்க்கண்டேயர் கதை தெரியும் இல்லையா, அவர் என்ன பண்றாரு, கடைசியாக போய் சிவனை கட்டி பிடிச்சிக்கிட்டாரா? அப்போ என்னாச்சு, யமன் வீசக்கூடிய பாசக்கயிறு என்னாச்சு, சிவனுடைய லிங்கத்து மலையே பட்டுருச்சா, அது என்னாச்சு, அம்பாள் கோபப்பட்டு வந்தாளா, அந்த மாதிரி நிலை தான். அப்போ இது என்ன அப்படின்னா, எந்த கிரகம் உங்களை பாதிக்கிறதோ அந்த கிரகத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய தெய்வம் என்னதுங்க, 6வது அதிபதி 6வது நட்சத்திரம் தான். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்,
உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தை வாழ்நாள் முழுவதும் ஆக்டிவேட் பண்ணணும். ரூல் நம்பர் ஒன்று, நீ எந்த திசா புத்தி வேணாலும் நடந்துட்டு போகுது, அதை பற்றி கவலையே படாதீங்க. ஜென்மத்துக்கு ஆறாவது நட்சத்திரம், ஓகேங்களா? நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அதுலேருந்து எண்ணி வரக்கூடிய ஆறாவது நட்சத்திரம், ஓகேங்களா? அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துனா அதோடைய ஆறாவது நட்சத்திரம் என்ன வரும்? திருவாதிரை. அப்போ அஸ்வினியில் பிறந்திருக்காங்கன்னா திருவாதிரையில் ஆறாவது நட்சத்திரமாக வரும். இவங்க ஒன்றுமே தேவையில்லை, நடராஜர் வழிபாடு எடுக்கிறாங்க, கோயில் ரீதியாக போனான். பேட்டர்னா உருவாக்குறதுன்னு நான் சொல்லிட்டேண்ணா, பேட்டர்னாக அதே உருவாக்குறதுன்னு சொல்லிட்டேன். இவங்க எதுவுமே பண்ண வேண்டாம் சார், திருவாதிர நட்சத்திரம் அன்றைக்கி மட்டும் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா இவங்க பேட்டர்ன் ஃபஸ்ட்டு டிக்கே ஓகே. முதல்ல என்ன பண்ணாங்க, இக்னோர் பண்ணிட்டாங்களா, தேவையில்லாததெல்லாம் இக்னோர் பண்ணிட்டாங்களா. அடுத்து ரெண்டாவது ரவுண்ட் என்ன பண்ணாங்க, தனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கணுமா, அப்போ நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திர அதிபதி யாரோ அவருடைய தெய்வங்களை, அவருடைய உணவுகளை, அவருடைய வடிவங்களை நம்ம என்ன பண்ணணும், எல்லா வகையிலையும் ஆக்டிவேட் பண்ணணும். இதுதான் ரூலு, புரிஞ்சுதா? சரி, இப்போ அஸ்வினியில் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் திருவாதிரைன்னு சொன்னேன். திருவாதிரைங்கிறது என்னது, மார்கழியில் என்ன வரும், திருவாதிரை வருமா? அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே விரதம் இருந்து பஞ்சலிங்க பூஜை பண்ணுவாங்களா? சிதம்பரத்துலேயோ உத்தரவாசம் மங்கலையோ போய் அதை கலந்துட்டு வரலாமா? திருவாதிரை களி கொடுக்கலாமா, தானமாக கொடுக்கலாமா, பண்ணலாமா? இது ஒரு நாள் பண்ணுறது. மாதம் மாதம் என்ன பண்ணலாம், திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு, ஓகேங்களா, என்ன பண்ணணுங்க, திருவாதிரைக்கு என்ன கொடுத்துருக்கோம், வாழைப்பழம் உணவானது, வாழைப்பழம் உட்கொள்ள வேண்டும், ஆறாவது நட்சத்திரத்தை சாப்பிடுங்க. ஆறாவது நட்சத்திரத்தை தானமாகவும் கொடுக்கலாம், சாப்பிடவும் செய்யலாம், மிகப்பெரிய நல்லது, ஓகேங்களா? ஆனால் அங்கே திருவாதிரைங்கிறது சீப்பாக இருக்கக்கூடிய வாழைப்பழம், தனியாக இருக்கக்கூடிய வாழைப்பழம் இல்லை, ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்றது இல்லை, சீப்பில் இருக்கக்கூடிய வாழைப்பழம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மொபைலில் ஒரு சொட்டு தண்ணி கொட்டுற மாதிரியான ஒரு சிம்பிள் பார்த்தா, காலையில் இருந்துச்சு ஒரு சொட்டு தண்ணி கொட்டுறது இல்லை, நிறைய நம்ம கூகுளில் போனால் கிடைக்கும் அந்த மாதிரி சிம்பிள், என்ன பண்ணுறீங்க, உருவாக்கிறீங்க, அதை வச்சுக்கிறீங்க, அதை காலையில் இருந்துச்சு ஆன் பண்ணோன்னு என்ன பண்ணணும், சொட்டு தண்ணி கீழே விழுவா, அதை பார்க்கலாம், ஓகேவா, அதை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம போய் ட்ராப் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சொட்டு தண்ணி விழுவுறதை பார்க்கலாம், அது உங்களுடைய ஜாலிக்காக பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து பர்மையில் ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவருக்கு என்ன பண்ணணும், வில், புரியுதுங்களா, வில் மட்டும் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்ன பண்ணணும், அவங்க ஒரு சிம்பிளாக என்ன பண்ணலாம், வச்சுக்கலாமா செல்ஃபோனில், தினசரி பார்த்துக்கலாமா. அதே போல் வில் ஏந்தியவன் யார், ராமன், இன்னொருத்தர் அர்ஜுனன், அப்போ அவங்களுடைய இது பண்ணலாமா, வச்சுக்கலாமா. சரி, அடுத்தது இது என்ன நட்சத்திரம், வில்லுங்கிறது என்ன நட்சத்திரம், திருவாதிரைக்கு அடுத்து என்ன நட்சத்திரம் வரும், புனர்பூசம், அதனால தான் ராமன் சொன்னோம், ஓகேங்களா, அர்ஜுனன் சொன்னோம். இப்போ அடுத்தது இந்த புனர்பூசத்துடைய பொருள் என்ன, கரும்பு, கரும்பு பால் சாப்பிடலாமா, ஓகேங்களா, கரும்பு சாப்பிடலாமா, கரும்பு வச்ச தெய்வம் யாரு, காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணலாமா, கரும்பு யார் அதிகமாக சாப்பிடுவா, யானைக்கு கரும்பு கொடுக்கலாமா, கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? அப்போ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த ஆறாம் அதிபதியை எப்படி எப்படியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணுமோ, ஆறாம் அதிபதி இல்லை ஆறாவது நட்சத்திரத்தை எப்படியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணுமோ அந்தந்த விதங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அந்த நட்சத்திரக்கூடிய பொருட்களையும் வடிவங்களையும் ஆக்டிவேட்டும் பண்ணணும், நம்மளும் பார்த்துட்டு வரணும், அதுதான் நம்ம ஒரு பேட்டர்னை உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது கிருத்திகை வேல், எஸ் கிருத்திகையில் பிறந்தவர் யார், ஓகேங்களா, ஆறு முகன், ஆறு முகன், அப்போ அவருக்கு வேல் கையில் கொடுத்தாங்களா இல்லையா, முருகன் வேல் இருக்கா இல்லையா, அப்போ அவர் ஜெயிச்சாரா இல்லையா, அந்த வேல்னால தானே ஜெயிச்சாரு, கான்செப்ட் புரிஞ்சுதா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சின்னதாக ஒரு வேல் கீச்சைன் மாதிரி வச்சுக்கலாமா, வச்சுக்க முடியுமா முடியாதா, வேல் போட்ட படத்தை வந்து மொபைலில் வச்சுக்க முடியுமா முடியாதா, கிருத்திகின்னா பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழம் சாப்பிட்லாமா, பேரிச்சம்பழம் சாப்பிட்லாமான்னு கேட்டேன், பேரிச்சம்பழம் தான் சாப்பிடக்கூடாது, கிருத்திகினா தான் பேரிச்சம்பழம். வேலுக்கு என்ன, பூசம், ஓகேங்களா, தைப்பூசம் கொண்டாடணுமா, தைப்பூசத்துக்கு தானே வேலுக்கு இப்போ மகிமை, பூசத்துக்கு யாரு, வேல், வேல் அப்போ பூசம்னா என்ன படம், ஆப்பிள், ஆப்பிள் பழம், ஓகேங்களா, அப்போ ஆப்பிள் பழத்தை என்ன பண்ணலாம், சாப்பிடலாம், ஓகேங்களா, வேறு ஒன்றும் பெரிய ஒன்றும் வேறு எதுவும் மாற்ற வேண்டாம், பேட்டன்கிறது இதுதான். அடுத்தது
ரோகிணியில் பிறந்திருக்காங்க. ரோகிணியில் பிறந்தவங்க என்ன பண்ணணும்? ரோகிணியில் பிறந்தால் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்து கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும். ஓகேவா? ரங்கநாதர் கோயிலுக்கு அடிக்கடி போகணும். ஐந்து தலை நாகம் இருக்கக்கூடிய ரங்கநாதர் படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த சின்னத்தை என்ன பண்ணிக்கலாம், செல்ஃபோனில் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இது பண்ணுங்கனாவே உங்களுக்கு என்ன ஆகும், மிகப்பெரிய அளவில் ஆக்டிவேஷன் ஆகும். அப்போ ஏன் வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, எதில் ஆறுவார், நத்தனம் ஆடுறாரு. அவர் பிறக்கும்போது எது வந்து காப்பாற்றுது, புரியுதா? ஆறாம் பாவம் எப்படி வளர்ந்து, ஆறு எப்படி வளர்ந்து பார்த்தீங்களா, பிறக்கும்போது என்ன வந்துச்சு, ஆதிசேஷன் வந்து என்ன பண்ணார், மலையிலேருந்து அந்த புயலேருந்து காப்பாற்றி கொடுத்தாரு. அப்போ இது நம்மளுடைய புராண கதைகளுக்கும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தாற்பயம் இருக்குது. இதை நம்ம பயன்படுத்துறது தான் தெரிஞ்சிக்காமல் தவிர்த்துட்ருக்கோம். ஏன்னா எல்லோரும் ஜெயிக்கணும்ல, ஜெயிச்சுருவாங்கள்ல, தெரிஞ்சு எல்லாரும் ஜெயிச்சுருவாங்க. அப்போ யாருமே ஜெயிக்கக்கூடாதுன்றதுனால தான் இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ஓகேங்களா? அப்போ நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும், எல்லாருமே ஜெயிக்கணும். வடிவங்களில் வந்து எப்படியெல்லாம் அது நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம உள்வாங்கினோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்தது முருகேசன் சுந்தர ஒருத்தர் பிறந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, நல்ல காஸ்ட்லியான சேரை வாங்கி போட்டு அடிக்கடி அவங்களை உட்கார சொல்லுங்க. புரியுதுங்களா? பல்லாக்கு யாருக்கு ஒரு வைப்பாங்க, ராஜா ராணி அந்த காலத்தில் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. பல்லாக்குங்கிறது அதுதானே, யாருமே உட்காரக்கூடாத ஒரு நல்ல மெத்த மாதிரி இருக்கக்கூடிய, தூக்கி அடுத்தவங்க தாங்கி பிடிக்கக்கூடிய, நாலு பேர் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது பல்லாக்கு. இன்னைக்கு அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அரசன் சொல்லுவாங்க, அரசன் சொல்லுவாங்க, அவ்வளோதான். இன்னைக்கு எப்படி இருக்காங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம், ஓகேங்களா? அந்த அதை தான் நம்ம சொல்கிறாங்க. அப்போ அதே தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மிருக சீசத்தில் பிறந்தவங்க குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு காஸ்ட் சேரை வாங்கி உட்கார வச்சு இதில் படி சொல்லாமா, சொன்ன செய்யும் நடக்குமா நடக்காதா? அப்போ அதை பண்ணுங்க. புரியுதுங்களா? கிரீடம், இந்த கிரீடம்னு அர்த்தம் என்னன்னா, பெரிய கிரீடமாக செஞ்சு தலையில் வச்சுக்கிறது இல்லை. ஓகேங்களா? உன்னால் முடியும், உன்னால் மட்டும்தான் முடியுன்ற நம்பிக்கை கொடுக்கறது. புரியுதுங்களா? நீ வந்து இந்த கண்டிப்பாக செய்வ அப்படின்னு மிருகசீசனத்துக்காண்ட ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பண்ணினா கிரீடம் என்னது, தலப்பாக ஹெட் வெயிட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அந்த ஹெட் வெயிட் ரெண்டு வகையாக இருக்குது, தனக்கு ஏற்பட்ட ஹெட் வெயிட்டு, நான் சொல்கிறது வேறு. ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது திருவாதிரை, திருவாதிரையில் பிறந்தவங்க என்ன பண்ணணும், கருவெளி இருக்க கண் கருவெளி இருக்கிற மாதிரியான சிம்பிளை அடிக்கடி என்ன பண்ணணும், இவங்க மொபைலில் போன வச்சுக்கிட்டு பார்த்துட்டு வரணும். ஓகேவா? கண்கள் அழகானவங்க இருக்காங்கல்ல, நம்ம இப்போ ஆக்ட்ரஸ் சொன்னால் மீனா கண் ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அழகான கண்களுடைய கண்களை வந்து மட்டும் கட் பண்ணி அதை மட்டும் வச்சுக்கலாம். இல்லை என் மனைவிக்கு என்னதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது, வீட்டில் பிரச்சனை வராது. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது புனர்பூசம், புனர்பூசத்துக்கு என்ன பண்ணணும், புனர்பூசங்கிறது வந்து கத்தியோ தந்தமோ சின்னமாக நீங்கள் வச்சுக்கணும். ஒரு நீளமான தந்தம் இருக்கிற என்ன பண்ணணும், சின்னமாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஜெயிக்க முடியும். அடுத்தது பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம் என்ன பண்ணணும்னா கை விரல், ஏன்னா பூசத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் அஸ்தம். ஓகேங்களா? கை விரல்கள் என்ன பண்ணணும், காலைல எந்திரிச்சோடனே யார் கையை பார்க்கணும் அப்படின்னா பூச நட்சத்திரக்காரன் தான் கை பார்க்கணும். ஓகேங்களா? பூச நட்சத்திரக்காரங்க கை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறீங்கன்னு அர்த்தம், ரைட்டா? அதே போல் எங்கே போனாலும் சரி கை கொடுத்து பழகணும் பூச நட்சத்திரக்காரங்க, கை கொடுத்து பழகணும். ஹேண்ட் விஸ் பண்ணுறோம் இல்லையா, ஹவாயின்னு சொல்கிறோம் இல்லையா, கை கொடுத்து பழகணும். அதுக்காக பக்கத்து வீட்டில் போய் கை கொடுத்துடாதீங்க. ஓகேங்களா? கரெக்டான ஆள்கிட்ட போய் கை கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், இந்த கை ஒரு விஷயம்னு சொன்னோடனே மன ஞாபகம் வந்துருச்சு, இந்த கை ஒருத்தர் கொடுக்கும்போது அந்த கை கொடுக்குறவங்க ரொம்ப 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 பார்த்தா பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கவங்களா இருக்கணும். ஓகேங்களா? உங்கள் கை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கை அப்படியே அண்ணாகும், உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல கர்மாலாம் அவங்களோட கை கொடுத்தீங்கன்னா மாறி போயிடும், அவங்ககிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதனால் இந்த எப்போ பார்த்தாலுமே கடன், நோய், பிரச்சனை, விபத்து, அதாகி போச்சு இதாகி போச்சுன்னு சொல்கிறேன் பாரு, அவங்ககிட்ட பேசுகிறதையும் குறைக்கணும், கை கொடுக்கறதையும் குறைக்கணும். அதனால் கை கொடுக்கறத மட்டும் பார்த்து கொடுங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆயுள நட்சத்திரம், ஆயுள நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணோம்னா
அழகாக தினசரி ஒரு வெள்ளை எல்லாம் சாப்பிட்டு வரலாம். காமாட்சி அம்மன் வழிபாடு பெற்ற எடுத்துக்கலாம். சாத்துக்குடி பழம் குடிக்கலாம், சாத்துக்குடி ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஓகேவா? இதை நீங்கள் பண்ணீங்கன்னாவே போதும், முடிஞ்சால் சிவனுக்கு வில்வத்து வில்வார்ச்சனை, சிவன் கோயிலுக்கு போகும்போது வில்வார்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே ஆயுள நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜெயிக்க முடியும். அடுத்ததாக மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரங்க யார் பிறந்தாலும் சரி, அவங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், எங்கெல்லாம் அக்னிகுண்டம் வளர்க்கப்படுகிறதோ, யாகம் வளர்க்குறாங்க, ஹோமம் வளர்க்குறாங்களோ, இவங்க சும்மானாலும் போய் உட்காந்துக்கணும். அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் எப்பயுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் என்ன பண்ணோம்னா, விசிறிங்கிறது ஃபேனுன்னு அர்த்தம். கையில் எடுத்து விசிறுனா அது விசிறி, கை எலக்ட்ரிக்கலால் அது விசிறுனா அது ஃபேனு, புரிஞ்சுங்களா? அப்போ பூர நட்சத்திரக்காரங்க தனக்கு மேலேயே ஃபேன் போட்டுக்கணும் இப்படி. ஓகேவா? ஃபேன் ஒரு இடத்துல இருந்து பேசிக்கணும், ரைட்டா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்கண்டு, டைமண்ட் கற்கண்டு சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல விஷயம்னா டைமண்ட் கற்கண்டு ரெண்டு வாயை எடுத்து போட்டு பசு பண்ணிக்கலாம். அடுத்தது சந்தனம் வச்சுக்கணும், இது வந்து பூர நட்சத்திரம். அடுத்து உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்னா தாமரை மலர். ஓகேங்களா? உத்தர நட்சத்திரம் தாமரை மலர், உத்தரத்துக்கு ஆறு அனுசம் தாமரை, தாமரை மலர்களை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், யாருக்கு கொடுக்கலாம், எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் இது பண்ணாலும் தாமரை மலர்களை கொண்டு போய் இது பண்ணுங்க. ஒன்று சார், அது மட்டுமா இருக்குது சார் அப்படின்னா, இந்த அனுசத்தில் வந்து தாலின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த அதிகமாக தாலின்னு எங்கே இருக்கும், திருமணத்தில் தான் இருக்கும். அப்போ திருமணம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு அதிகமாக அதிகமாக போயிட்டு வாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாலி செய்யக்கூடிய பொற்கொள்ளர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்ததாக என்னது, அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரங்கிறது என்னென்னா கேட்டை பிடிக்கணும். அஸ்தத்துக்கு ஆறு கேட்டை, கேட்டைன்னா ஈட்டின்னு அர்த்தம். ஓகேவா? ஈட்டிங்கிறது எப்படி எறிவாங்க, மேலே பிடித்து மேல் நோக்கி எறிவாங்களா, அப்போ அந்த எரியக்கூடிய சிம்பிள், ஒரு கூர்மையான ஆயுதம். ஸோ ஈட்டியை வச்சுக்கலாம். வல்லார மிட்டாய், வல்லார கீரை. ஓகேங்களா? இதை நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சு கேட்டையில் பிறந்தது யார், இந்திரன், இந்திரன் வழிபாடு, இது நீங்கள் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் உருவாக்கும் போது நிச்சயமாக மிகப்பெரிய அளவு மாற்றம் கிடைக்கும். அடுத்து சித்திர நட்சத்திரம். சித்திரத்துக்கு யார், சிங்கம். சித்திரையில் பிறந்தவங்க என்ன பண்ணணும், சிங்கத்தோட படத்தை வச்சுக்கணும், சிம்ம ராசி குடம் கூட இருக்கணும். புரியுதா? சித்திரையில் பிறந்தவங்க சிம்ம ராசி குடம் கூட காண்டாக்டில் இருக்கணும். காண்டாக்ட்னா நட்பு ரீதியாக இருக்கணும். ஓகேங்களா? சிங்கத்துடைய படத்தை வச்சுக்கணும். அடுத்தது சுவாதி. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணணும்னா, ஒன்று கடாயுதம். இப்போ கடாயுதங்கிறது நிறைய பேர்ட்ட இப்போ இருக்காது, அதனால் முரம் இருக்குல்ல, முரம், அந்த முரம் வந்து என்ன பண்ணலாம், சிம்பிளாக நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? பெண்களாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, அடிக்கடி முரத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது புடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் இதுவும் அதே தான், வில் அம்பு தான். விசாக நட்சத்திரம் என்ன பண்ணணும், வில் அம்பு. வில் அம்பு எப்படியா இருந்தாலும் என்ன பண்ணணும், ஒட்டுக்காக வச்சுருக்கணும். அந்த அந்த மாதிரி சிம்பிளை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கோல், வில் அன்புன்னா என்னென்னா ஒரு கோலை உருவாக்கிடணும். விசாக நட்சத்திரக்காரன் எதையுமே குறிக்கோளோடு செயல்படாமல் தான் ஜெயிக்க முடியும். ஸோ முன்னாடியே கோல், நான் இதை பண்ண போகிறேன், வீடு கட்ட போகிறேன், ஏதாவது பண்ண, ஒரு கோலை உருவாக்கிட்டு வில் அன்புன்னு என்ன பண்ணுவோம், ஒன்று குறிப்பாக்கிறதுக்கு ரெடியாக வச்சுக்கிறதா வில் அன்பு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதை எதிர்பார்க்கணும், அதுதான் விஷயம். அப்போ வில் அன்பு. அடுத்தது அனுச நட்சத்திரக்காரன் என்ன பண்ணோம்னா, ஒன்று அடி ஸ்கேல், ஸ்கேலை வந்து கையில் வச்சுக்கலாம், இல்லை ஏணி, ஒரு ஏணி சின்னத்தை வச்சுக்கலாம், அல்லது பாதச்சுவடு. ஓகேங்களா? பாதச்சுவடு, பெருமாள் பாதம், இந்த மாதிரி பாதச்சுவடுகள் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வழிபடுறது, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது கேட்டை. கேட்டையில் யார் பிறந்தாலும் என்ன பண்ணணும், ட்ரம்ஸ் வீட்டில் அடிக்கணும். ஓகேவா? ட்ரம்ஸு அந்த சார்ந்த விஷயங்கள், இசைக்கவியங்கள் இருக்குதும், டம் மத்தளம் சார்ந்த விஷயங்கள், அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கேட்டை நட்சத்திரக்காரங்க பண்ணணும். முரசுன்னு போட்டிருக்கிறனா, அப்போ முரசு சின்னத்தை சேர்ந்துடலாமா, ரைட்? அடுத்தது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் என்ன பண்ணணும், பூச்செண்டு. வீட்டில் வண்ண வகையான பூச்செண்டு வச்சுக்கிறது, இல்லை வந்து நம்மகிட்ட என்ன பண்ணுறது, செல்ஃபோன்லேயே ஒரு பூச்செண்டு வச்சுக்கிறது, கருப்பு உலர் திராட்சை சாப்பிட்றது, கருப்பு உலர் திராட்சை சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பூராடம். பூராடம்ங்கிறதுங்க மாம்பழம் லட்டு. பூராடத்தில் யார் பிறந்தாலும் அவங்க குபேரன் வழிபாடு எடுத்துக்கணும், மாம்பழத்தையும் லட்டையும் அடிக்கடி சாப்பிட்ணும், வீட்டில் கண்டிப்பாக ஊர்வா இருக்கணும், இதெல்லாம் வந்து எளிமையான விஷயம். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த லட்டு இருக்கிற மாதிரியான நிறைய லட்டு இருக்கிற மாதிரி சின்னதை கூட நம்ம பேட்டர்னாக வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்தது
உத்திராடம், உத்திராட நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மனுடைய படத்தை ப்ரொஃபைலில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேப்ப மரத்தை வச்சுக்கோங்க, உங்களுக்கு எது வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இல்லை இதுவும் பண்ண முடியாதுன்னா காமதேனுவை வச்சுக்கோங்க, காமதேனு பசுமாடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயம், ஒரு எல்லா தெய்வம் 108 தெய்வங்கள் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், அது எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கோங்க. அடுத்து திருவோணம், திருவோணத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணணும், இரட்டை மீன்கள் இருக்கிற மாதிரி ஒன்று மீன் தொட்டியை வீட்டில் வளருங்க, உங்கள் ஆஃபீஸில் வைங்க, இல்லைன்னா உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க, ஏன்னா அது உயிரோடு இருக்கிற மீன், இது செத்த மீன், அவ்வளோதான் விஷயம், படம் மாதிரி படத்தில் இருக்கிற மீன். ஸோ ரெண்டில் ஒன்று உயிரோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்கள். அடுத்தது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, இப்போ அவிட்டத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், குதிரை தலை, ஏன்னா அஸ்வினி 6 வரும் ஓகேங்களா, குதிரை தலை என்ன பண்ணணும், குதிரை தலை இருக்கிற மாதிரியான உருவத்தை பண்ணலாமா, அடிக்கடி செஸ் விளையாடலாமா, ஹார்ஸ் இருக்காங்க அப்போ இவங்க என்ன பண்ணலாம், செஸ் விளையாடலாம், குதிரை தலை வச்சுக்கலாம், செஸ் போர்டில் இருக்கக்கூடிய சின்னத்தை எடுத்து நம்ம அப்படியே இதில் வச்சுக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது சதயம், சதய நட்சத்திரம் என்ன பண்ணணும், இவங்க என்ன பண்ணணும்னா நெல்லி மரத்தை நடுவது நல்லது, நெல்லிக்காய் சாப்பிடுவது நல்லது ஓகேங்களா, பரணீஸ்வரர் கோயிலுக்கு போகிறது நல்லது, வீட்டில் முக்கோண வடிவிலான அடுப்பு வச்சு யூஸ் பண்ணுறது நல்லது, இன்றைக்கி டிசைன் டிசைனாக அடுப்பு வந்துருச்சு, அந்த மாதிரியான அடுப்பு யூஸ் பண்ணுறது நல்லது, முக்கோணம் போட்ட சிம்பிளை வந்து மாட்டி வச்சுட்டு பார்த்து வர்றது நல்லது, இது எல்லாமே இவங்க பண்ணலாம் சதய நட்சத்திரக்காரங்க. அடுத்தது பூரட்டாதி, பூரட்டாதிக்கு கத்தி தான் ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த காலத்தில் MGR சுத்திர மாதிரி கத்தி இருந்தாலும் சரி, இப்போ விஜய் சுத்திர மாதிரி கத்தி இருந்தாலும் சரி ஓகேங்களா, அதனால் கத்தி படத்துக்கு இது பார்த்துடாதீங்க, கத்தின்ற சிம்பிளை தான் வைக்கணும், சிம்பிளை யூஸ் பண்ணிக்கிங்க, மிகப்பெரிய அளவு ஒரு வெற்றி கிடைக்கும். அடுத்து உத்திரட்டாதி, உத்திரட்டாதியில் பிறந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவர்கள் கண்டிப்பாக தேர் வடிவிலான சிங்கம். அப்போ தேர்னா என்ன, அந்த காலத்தில் தேர், இந்த காலத்தில் காரு, புரியுதா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உனக்கு எந்த கார் பிடிக்குன்னு ஆசைப்படுறியோ அந்த காருடைய ஃபோட்டோவை எடுத்து முகப்படி வச்சுக்கோ, புரியுதுங்களா, பண்ணிக்கோங்க. திருவிழான்னு ஒன்று நடக்கும்போது தேர்னு ஒன்று இருக்குமா, அந்த தேர் போய் இழுங்க, தேரை வடம் பிடிங்க. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க வருஷத்தில் வரக்கூடிய ஒரு நாளாக திருவிழாவில் வடம் பிடிக்கிறதும், நமக்கு பிடிச்ச கார் விஷயங்களை நம்ம ஆசைப்படுறதெல்லாம் என்ன பண்ணலாம், வச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா. ஆலமரத்துக்கு அடியில், ஆலமரத்துக்கு அடியில் போய் ஒன்று ஆலமரத்தை வச்சுட்டு வளர்த்துங்க, இல்லை ஆலமரத்துக்கு அடியில் ஒரு 10 நிமிஷம் போய் உட்காந்துட்டு வாங்க ஓகேங்களா. எதுவுமே ஆழமாக வளரணும் அப்படின்னா ஆலமரத்துக்கு அடியில் போய் வீசுங்க. நான் வந்து மிகப்பெரிய அளவில் ராஜனாகவும் ராஜா மாதிரி இருக்கணும்னா அரச மரத்துக்கு அடியில் போய் யோசிங்க, உண்மையாளத்தில் நடக்கும், அரசன் தான் ராஜா இல்லையா. அப்போ நான் ராஜா மாதிரி ஆரம்பிக்கணும், ராஜா மாதிரி வாழணும், ராஜா மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்னா அரசன் மரம் இருக்கக்கூடிய இடத்துல போய் அது சார்ந்த விஷயங்களுக்கு என்ன பண்ணணும், வேண்டுதல் செய்யணும். உங்களுடைய வேண்டுதல் வந்து பதிவாக பதிவாக பிரபஞ்சத்தில் பதிவாக பதிவாக அது ஆக்டிவேஷன் ஆகும். அடுத்தது ரேவதி, ரேவதிங்கிறது என்னது, மான், ஆண் மானுக்கும் பெண் மானுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும், கொம்பு வித்தியாசம் இருக்கும். அப்போ ஆண் மான் போட்டிருக்கேன்னா கொம்பு இருக்கக்கூடிய மான் என்ன பண்ணணும், ஃபோட்டோவில் வச்சுக்கணும், ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துட்டு வரணும், இதை வந்து நீங்கள் பேட்டனாக உருவாக்கணும், எண்ணெயிலேருந்து உருவாக்கணும், இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் உருவாக்கணும், புரியுதுங்களா. நம்ம ஜெயிச்சா தான் நம்ம கூட இருக்கவங்க ஜெயிக்க முடியும். அப்போ முதல்ல நம்ம ஜெயிக்கணும் ரைட்டா, நம்ம ஜெயிக்கணும். அப்புறம் இந்த பேட்டர்ன் சொல்லும்போது, இப்போ லாக் ஸ்ட்ரீம் ஒன்று போடுவோம் இல்லையா, லாக் போடுவோம் இல்லை, சிம்பிள் போடுவோம் இல்லை, இந்த சிம்பிள் போடும்போது எக்காரணத்தை கொண்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இந்த பேட்டர்ன் போடுவோம்ல, ஒருத்தர் சில பேர் டிக்கு போடுவாங்க, சில பேர் இன்சில் MNS மாதிரி போடுவாங்க, வி போடுவாங்க, ஏ போடுவாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணோம்னா, உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு 8 இடம் ஒன்று இருக்குமா, 8 இடம் ஒன்று இருக்குமா இருக்காதா, அந்த 8 இடத்துல 3 நட்சத்திர பாதம் இருக்குமா, அந்த 3 நட்சத்திர பாதத்துடைய எழுத்துக்களை வச்சுக்கோங்க, புரியுதுங்களா. அந்த எழுத்துக்கள் வரக்கூடிய எந்த ஒரு எண்ணிலையுமே நீங்கள் பேட்டர்ன் வச்சுக்கக்கூடாது, கிளியரா. நீங்கள் பேட்டர்ன் பண்ணக்கூடிய நம்பரில் உங்கள் லக்னத்துக்கு 8 இடம் யாருன்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் மட்டும் சொல்லுங்கள், மீன லக்னம், மீன லக்னத்துக்கு 8 இடம் எதுங்க, துலாம். இவங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன், முதல்ல அந்த துலாமோட சின்ன மீனை தராசா, இவங்க அடிக்கடி தராசை பார்த்துட்டு வந்தால் இவங்க ஃபெயிலியர் ஆயிடுவாங்க, புரிந்த கான்செப்டு, எடை போடுறத பார்க்கக்கூடாது. அடுத்தது அதில் 3 பாதம் இருக்கா, என்னென்ன பாதம் இருக்குது, சித்திரை 3-4, சுவாதி, விசாகம் 1-3 பாதம் இருக்கா, இதில் பிறந்த நாம எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, பஞ்சாங்கத்தில் இருக்கா இல்லையா, அந்த நாம எழுத்துக்களை குறிச்சிக்கோங்க, புரியுதுங்களா. அதில் என்ன எழுத்துக்கள் வருதோ அந்த எழுத்தோடைய முதல் எழுத்து ஓகேங்களா. இப்போ சித்திரைன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரைனா சா வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சங்கீதான்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் எழுத்து என்ன,
எஸ்ஸா, அந்த எஸ்ன்ற சிம்பிளே இவங்க பேட்டர்னாக இருக்கக்கூடாது. கான்செப்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? உங்களுடைய லக்னத்துக்கு எட்டாம் இடம் எந்த பாவகமாக வருகிறதோ அந்த பாவத்துடைய அதிபதியுடைய சிம்பிளையோ, அந்த பாவத்துடைய அதிபதியுடைய சிம்பிளையோ, அந்த பாவத்துடைய மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதோடைய எழுத்துக்களுடைய சிம்பிளையோ நீங்கள் பேட்டர்னாக வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே லாஸ் ஆயிரும். ஏன்னா இன்னைக்கு பணம்ங்கிறது வந்து 90% மேலே ஆன்லைன் வழியாக வந்துடுதா இல்லையா, யாருக்காவது இந்த கையில் கொடுக்குறாங்களா? அப்போ இது எல்லாமே இந்த செல்ஃபோனில் தானே இருக்குது. இந்த செல்ஃபோன்லேருந்து நமக்கு கிடைக்கணும்னா நம்ம சரியான பேட்டர்ன் யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்ணக்கூடாதா? நமக்கு வேண்டிய பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் சார்? ரெண்டாவது இடமா, ரெண்டாம் இடமா இல்லையா, பதினொன்றாம் இடம் சொல்லலாமா? அப்போ 2-11 கிரகங்கள் இல்லையா, அப்போ உங்கள் லக்னத்துக்கு 2-11 கூடிய அதிபதிகளை பாருங்கள். அவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தாருன்னா அவங்க பேட்டர்ன், அவங்களோட எழுத்துக்களை பேட்டர்னாக வச்சுக்கலாம். சார் அவங்க எனக்கு நல்லா இல்லை சார், 6-8 இருக்காங்க சார்னா அதில் எத்தனை நட்சத்திரம் இருக்குது? 3-3-6 நட்சத்திரம் இருக்கா? இந்த 6 நட்சத்திரத்தில் நமக்கு தாராபலன் பார்த்து ஏதோ 1-2 வராத போகிற இருக்குது, இருக்குமா வரவா? நம்ம தாராபலனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரம் 2வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், இந்த கண்டிப்பாக அதில் வரும். அந்த நட்சத்திரக்குரிய எழுத்துக்களை பாருங்கள், அந்த நட்சத்திரக்குரிய எழுத்துக்களை பாருங்கள், அந்த எழுத்துக்களை நீங்கள் பேட்டர்னாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நான் சொன்னது எல்லாத்தையுமே மாற்றி பாருங்கள், மிக சீக்கிர அளவில் நல்ல பேங்க் பேலன்ஸோடு என்னை வந்து சந்திப்பீங்க. ஓகேவா? பேட்டர்ன் மாற்றினால் வாழ்க்கை மாறும் அப்படின்ற விஷயத்துக்கு இதுதான் உதாரணம். ஸோ அதுக்கான எல்லா விஷயத்தையும் நான் கொடுத்துருக்கிறேன்னு மனசார நினைக்கிறேன். அதனால் வந்து நான் பெற்ற வெற்றியை பெருக இவ்வையகம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் உங்கள் கூட கொடுக்குறேன். ஸோ இது எல்லாரும் பார்த்து கேட்டு ரசித்து கொண்டுள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி என்னுடைய உரையை நிகழ்த்தி கொடுக்குறேன். இது ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம், இல்லைனா நான் அடுத்த இதுக்கு போகலாம். ஏதாவது டவுட் இருக்கா? ஆறாவது நட்சத்திரம் மட்டும்தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம், 15 வேற மாதிரி செயல்படும், 24 வேற மாதிரி செயல்படும். ஸோ 6 இல்லைன்னா 24 எடுக்கலாம், 13 எடுக்கலாம், 13 எடுக்கலாம். அதான் சொல்றல, நான் என்ன சொல்றேன்னா இது பொதுவான விஷயம். இப்போ நான் ஒவ்வொன்றுக்கு எடுத்தோம்னா 2 எடுக்கலாம், 6 எடுக்கலாம், ஒரு சிலருக்கு 4 எடுக்கலாம், 8 எடுக்கலாம். நம்ம நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுவோம். அந்த கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஒருத்தவங்க இதை பிடிச்சா போதுன்ற ஒரு தெளிவை கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம 6வது நட்சத்திரத்தை மட்டும் சொல்லியிருக்கோம். ஸோ இது எப்பயுமே யாரையும் ஃபெயிலியர் ஆக்காது. ஓகேவா? ஒரு தசாபுத்தி நடக்குது, எனக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது, நரக வேதனையாக இருக்குது, அதுக்கு 6வது அந்த தசாநாதன் எந்த நட்சத்திரம் நிற்கிறாரோ அதுக்கு 6வது நட்சத்திரத்தை என்னங்க, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள், வடிவங்கள், உருவங்கள், பலங்கள் எல்லாத்தையும் தானம் பண்ணுங்கள், வழிபடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். அவர் போய் இவர் கண்ட்ரோல் பண்ணுவார். புரியுதுங்களா? இதான் ரூல். ரைட், வேற பிடிச்சிருந்ததா? ஓகே. ஸோ வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். என்னுடைய செல்போன் நம்பர் 96-594-125-37. ஓகேங்களா? இந்த நம்பர் வந்து தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வேணுங்கிறவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்மளுடைய